வணக்கம் நேர்களே, மெய்வழியின் கலைவழி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கலைவழியில் எங்களுடைய கலைஞர்களுடைய படைப்புகள், கலைஞர்களுடைய அனுபவங்கள், கலை அனுபவங்கள் போன்றவற்றை நாங்கள் அலசுவதுண்டு, பார்ப்பதுண்டு. அந்த வகையில் இன்றும் கூட நாங்கள் எங்களுடைய கலைவழியில் சுவிஸ் நாட்டிலிருந்து இசைப்பறவை, நீங்கள் எல்லோருமே மெய்வழி கூடாக அறிந்தது மாத்திரமல்லாமல் தேசிய பாடல்கள் தொடர்பாக மிக பிரபல்யமாக தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை பாடிக்கொண்டிருப்பவர் இசைப்பறவை கரோலின் அவர்கள். அவருடைய குரலில் வந்த ஒரு புதியதொரு பாடல், இந்த பாடலுக்கான பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார். எப்பொழுதும் நாங்கள் எங்களுக்கு மத்தியில், பெண்கள் என்ற மத்தியில் பாடலாசிரியராக ஜொலித்து கொண்டிருப்பவர் ஒரு சிலரை, அவர்களுடைய மத்தியில் மிக முக்கியமானவர் சாந்தி நேசக்கரம், ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஜெர்மனி சாந்தியினுடைய வரிகளில் கரோலின் எழுதிய பாடிய பாடல் விடியல் தேடும் விழிகள் என்ற ஒரு பாடல் புதிதாக வெளிவந்திருக்கின்றது. அந்த பாடல் தொடர்பான அனுபவங்களையும் அந்த பாடலுடைய பின்னணிகளையும் பற்றி நாங்கள் இன்று பாடலாசிரியர் மற்றும் பாடகியோடு நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இருவரையும் மெய்வழி சார்பாக மெய்வழியின் கலை வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் கரோலின், மற்றும் வணக்கம் சாந்தி. வணக்கம் வணக்கம். ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக பாடல் ஒருவர் எழுதிக்கொண்டு ஒருவர் பாடிக்கொண்டே உங்கள் மூச்சாக இருக்கிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது என்னுடைய அன்புக்குரிய ரெண்டு தோழிகளும், கரோல் அக்கா மற்றும் தோழி என்பதற்கால் சகோதரிகள் என்று சொல்லலாம், சாந்தி, இருவருமே தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கலை பயணம் நீண்டதொரு உறவோடு உங்களுக்குள்ள பரிணமித்து விழுந்து கொண்டிருக்கின்றது. இது புதிதாக விடியல் தேடும் விழிகள் என்ற ஒரு பாடலை கேட்கும் பொழுது மனதுக்குள் மீண்டும் மீண்டும் அதை கேட்க தோன்றியது. நீங்கள் முதலாம் திகதி அதை வெளியிட்டிருக்கின்றீர்கள் சூப்பர் மெலடிஸ் மீடியாவினால். அந்த பாடல் தொடர்பாகத்தான் நன்றி இருக்கின்றோம். இந்த பாடல் இப்பொழுது வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளினுடைய வாழ்நிலையை சுட்டுவதாக இருக்கின்ற ஒரு பாடலாக எனக்கு தென்படுகின்றது. சாந்தி, நீங்கள் முதல் கூறுங்கள், இந்த பாடல் நீங்கள் எழுதுவதற்கான பின்னணி என்ன, ஏன் இந்த பாடல் எழுதினீர்கள்? இந்த பாடலுக்குரிய மட்டு முதல் கரோலினக்கா தந்தவா இந்த பாட்டு, அவளுக்கு இந்த பாட்டு ஒரு கிஃப்டா கிடைச்சிருந்தது. இதுக்கு அவ ஆரம்பத்துலயே அது ஒரு காதல் பாடலா தான் செய்ய இருந்தவ. அப்ப கேட்டா இதை வந்து ஒரு சிறையில உள்ள கைதிகளுக்கு ஒரு அம்மா அவைக்கான சமர்ப்பணமா பாடுறது போல எனக்கு ஒரு பாட்டு ஒன்று தேவையான்னு சொல்லி அப்பதான் இந்த பாட்டை எழுதினான். சரி, கரோலினக்கா, உங்களுக்கு இந்த ஒரு பாடல் ஒன்று உருவாக்க வேணும் உங்களுடைய என்றதொரு உங்களுக்கு ஒரு பாடல் இசை ஒன்று ஆர்வம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்ற அந்த தருணத்தை நீங்கள் ஏன் இது கைதிகளுக்குரிய பாடலாக மாற்ற வேண்டும் என்று யோசித்தீர்கள்? உங்களுடைய சிந்தனையில் அந்த மாற்றம் வருவதற்கான காரணம் என்ன, ஏன் உங்களுக்கு அந்த சிந்தனை தோன்றியது? இல்ல ரஜிதா, உண்மையிலேயே நான் மாவீரர்களுக்கு பாடியிருக்கிறேன், தலைவருக்கு பாடியிருக்கின்றேன், மற்றும் சமூக பாடல்கள் நிறைய செய்திருக்கின்றேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு ரெண்டு வருடங்களாக நான் நினைத்த ஒரு விஷயம், இந்த சிறை கைதிகளுக்காக எப்படியாவது பாட வேண்டும் என்று அதுக்கான வாய்ப்புகள், அந்த நேரங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. ஏதாவது ஒரு ஒரு மாதங்களில் எங்களது மாவீரர்கள் வரும்போது அதைத்தான் நான் மெயினாக வைத்து பாடிக்கொண்டிருப்பேன். அல்லது எனது நிகழ்ச்சி இப்போது அதிகம் எங்களது மெய்வழியிலும் இருப்பதால் இப்போ எனக்கு அதிக பாடல்களை பாடுறதுக்கு எனக்கு சில வழியில புதிய பாடல்களை அமைக்கிறதுக்கு நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் நான் இந்த கைதிகள் என்ற இந்த தலைப்பில் போகும்போது உண்மையில நான் நினைத்தேன், அந்த இந்த கைதிகளுக்கும் இந்த நேசக்கரன் சாந்தி என்பவருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. அவர் நிறைய கைதிகளுக்கு நேசமுக்கத்தால் உதவி செய்திருக்கின்றார். எனவேதான் நான் நினைத்தேன், உண்மையிலேயே இந்த பாடல் எனக்கு பிறந்த நாள் அன்று எனக்கு பரிசாக ஒரு பாடல் கிடைத்தது. அது ஒரு காதல் பாடலாகத்தான் இருந்தது, சாந்தி சொல்லுவது போல். ஏனென்றால் அவர்கள் எனக்கு ஒரு இசையில விருப்பமுள்ள ஒரு இசைப்பறவைக்கு தாங்கள் இசை பரிசு தருவதாக இந்திய கலைஞர்கள், அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அதிகம், நான் அவர்களோடு நிறைய பாடல்கள் மாவீரர் பாடல்கள் எல்லாம் பயணித்திருக்கின்றேன். அப்போது அவர்கள் எனக்கு இசையை அன்பளிப்பாக தருவதாக சொல்லியிருந்தார்கள். அதனாலே அந்த பாடல் வந்து தரும்பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியது, ஒரு இந்திய இசையமைப்பில் இந்த சிறை கைதிகளுக்கான பாடல் வந்தால் மிக எனக்கு சந்தோஷமாக இருக்குமே என்று போது நான் டெரிக் அண்ணா என்று அவர் மிக பிரபல்யமான ஒரு வாத்தியத்தை அவரிடம் சொன்னேன், அண்ணா எனக்கு இந்த நீங்கள் இந்த சிறை கைதிகளுக்கு ஒரு பாடலை செய்து தருவீர்களா, ஏனென்றால் எனக்கு அது நீண்ட நாள் ஆசையாக இருக்கிறதா. செஞ்சிடலாமம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அந்த பாடல் வரிகளை எனக்கு எழுதி தாருங்கள் என்று. வணக்கம் தமிழின் உறவுகளே, உங்களை நான் நேரில் பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேர் டெரிக், நான் ப்ரோக்ராமிங் அண்ட் லைவ் பர்க்யூஷன் வாசிட்டுருக்கிறேன். நான் எல்லாருடைய எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
சந்தோஷ் நான் ஹாரிஸ் ஜெயராஜ், இன்னும் நிறைய மியூசிக் டாக்டர் நிறைய பேர் லைனில் இருக்கிறாங்க. ராஜா சார்க்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், ராஜா சார் லைவ் ஷோஸ்லாம் வாசிட்டுருக்கிறேன். உங்களை நான் நேரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிப்ரவரி மாதம் என்னுடைய தங்களுடைய பிறந்த நாளுக்காக நான் ஒரு பாட்டு கொடுக்குறதா ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தேன் நான். அப்போ அந்த பாடல் கொஞ்சம் தாமதமாகச்சு. அந்த பாட்டு அப்போ தாமதமாகும் போது நானும் தங்கச்சியும் டிஸ்கஸ் பண்ணோம். என்னுடைய உடன்பிறவா தங்கச்சி, தங்கச்சியை பற்றி சொல்லணும், கருளின் என் கூட தான் பிறக்கலாவோ, எனக்கு உடன்பிறவா தங்கச்சியாவோ. அப்போ அந்த பாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கருளின் என்கிட்ட சொன்ன, அப்படி அண்ணா இந்த பாடலை வந்து ஒரு கைதிகளுக்கான ஒரு பாடலாக நம்ம கொண்டு சேர்த்தா எப்படின்னா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே ரைட், நம்ம இந்த பாடலை நம்ம சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த காதல் பாடலை வந்து அப்படியே வந்து ஒரு கைதிகளுக்கான ஒரு பாடலாக அதை கொண்டு போய் சேர்த்தோம். ஸோ இந்த பாட்டில் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. தங்கச்சிக்கிட்ட நான் சொல்கிறேன், அம்மா இப்படி வச்சுக்கலாமா அப்படி வைக்கலாமா இந்த மாதிரி சொன்னால், நான் ஒன்று சொன்னால் அவங்க 10 பாடி காட்டுறாங்க எனக்கு. ஸோ ரொம்ப டேலண்டட் கருளின் வந்து உண்மையாகவே பயங்கர, ஒரு விஷயத்த சொன்னால் அதை ரொம்ப மோல்டப் பண்ணி திறம்பட அது வேறு ஒரு லெவலில் கொண்டு போய், நம்ம சொன்னதை வேறு விஷயமா கொண்டு போய் காட்டுறாங்க அவங்க. அது ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அம்மா தங்கச்சி உங்களுக்கு. இந்த பாடலை வந்து நேசகரம் சாந்தி அவங்க வந்து இந்த பாடலில் வந்து எழுதியிருக்காங்க. நேசகரம் சாந்தி அவங்க ரொம்ப துல்லியமாக அழகாக அந்த வழியை அழகாக எவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அவங்களும் ரொம்ப இதில் வந்து ரொம்ப பாடுபட்டுருக்குறாங்க, ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த பாட்டுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு, மிஸ்டர் திரு கண்ணன். கண்ணன் வந்து தமிழ் படத்துடைய இசையமைப்பாளர். அவர் நான் சொன்ன உடனே அவர் எதுவுமே ஒரு வார்த்தை கூட மறுக்கவே இல்லை. கண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்ணா நம்ம பண்ணணும்னு சொன்னேன். ஓகே டெரிக், நம்ம இதுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அதை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதன்படி அந்த பாடலும் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இந்த டோட்டல் இந்த ஒர்க்குக்கு, இந்த டோட்டல் ப்ரோக்ராமுக்கு ஐவரி என்னை வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தார். அவரை நம்ம சொல்ல மறந்துட்டேன் நான், மிகப்பெரிய உதவி அவர். ஐவரி என்னை வந்து என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் சொன்னால் அது ஒரு வேறு ஒரு லெவலில் கொண்டு போய் விட்டுறாரு. நல்ல கம்போசர், நல்ல கீபோர்ட் ப்ரோக்ராமிங், ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. மிக நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் ரொம்ப துல்லியமாக அதை கொண்டு போய் சேர்த்து பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இந்த மெய்வேலின்ற ஒரு டிவி, இவங்க வந்து எல்லா ஒரு நிகழ்ச்சியுமே கொண்டு ஒரு பெரிய லெவலில் சேர்க்குறாங்க. நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அவங்க கொண்டு போய் ஒவ்வொரு நேரமும் ஒரு இடத்துல அழகாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது தமிழர்களுக்கான ஒரு டிவியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் இந்த தமிழர் இந்த மெய்வெளி நிகழ்ச்சியிலையும் இன்னும் நிறைய தமிழ் நிகழ்ச்சிகள் என்ன பண்ணாலும் அது எங்களுடைய பங்களிப்பு எப்பயுமே இருக்கும். மாவீரர்களுக்கும் சரி எல்லாருக்குமே எங்களுடைய பங்களிப்பு எப்பயுமே இருக்கும். நாங்கள் எப்பயுமே உறுதுணையாக இருப்போம். இந்த பாடல் இன்னும் பெரிய லெவலில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் என்னுடைய தங்கச்சி வந்து இந்த பாட்டை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாங்க. நல்ல வேறு ஒரு லெவலில் கொண்டு போய் இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டை வந்து நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் இந்த பாட்டை நல்லா வெற்றி பெறணும். இந்த பாடல் கைதிகளுக்கு போய் அது சேரும்போது அவங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும். எங்களுக்கு இந்த பாடலை குறித்து நான் பண்ணதை எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த பாட்டில் நாங்கள் செஞ்சு கொடுத்தன்றதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். அப்போது அந்த காதல் பாடலை நான் நிறுத்திவிட்டு உடனடியாக இது தொடர்பாக சாந்திக்கு டெலிஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போது சாந்தி எனக்கு இந்த பாட்டு நீங்கள் கரெக்டாக ரெண்டு நாளுக்கில் தரணும், என்ன எல்லாம் ரெடி ஆகிட்டு மெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் எனக்கு இந்த பாட்டு எழுத்த வேணும்னு. சாந்தியும் அதுக்கு உடனே சொன்னார், இசைப்பிறகு கண்டிப்பாக ரெண்டு நாளில் நான் எழுதி தரேன், எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்கன்னு. ரெண்டு நாளில் அந்த பாடல் எனக்கு உண்மையிலேயே மிக அற்புதமாக எழுதி தந்தால் நான் நினைத்த அந்த ஏக்கம் தீர்ந்தது போல ஒரு திருப்தி எனக்கு இந்த பாடல் வந்ததுக்கு அப்புறம் இருந்தது. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கின்றது. சாந்தியே, நீங்க சிறப்பிடிச்சுதான் சிறை கைதிகளுக்காக ஒரு பாடல் ஒன்று எழுத வச்சிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். சாந்தி, நீங்கள் அந்த நாங்கள் பாடல் இசையை நிச்சயமாக இன்று மெய்வழி கூடாகவும் நாங்கள் அதை ஒளிபரப்ப இருக்கின்றோம். அந்த வகையில் சாந்தி, அந்த பாடல் வரிகளை உங்களுடைய உணர்வோடு நீங்கள் அந்த பாடல் வரிகளை இப்பொழுது உங்களுக்கு இருக்க வாசிச்சு காட்ட முடியுமா? உங்களுடைய எண்ணங்களில் அந்த சிறை கைதிகளுக்காக உதித்த எழுத்துருவான அந்த வரிகளை இருக்க கொஞ்சம் வாசிங்க. இது இந்த முதல் பல்லவி வந்து, புதிய தேசம் மலரும் நேரம் சிறையின் காலம் முடியுமே, மலரும் பூவும் விடியல் தேடும் கனவு யாவும் நிறையும், வென்ற மண்ணில் எங்கள் வீரர் கதைகள் நூறாய் நீளுமே. அன்றுப்படி வருது.
அடுத்து அந்த முதல் சரணத்துல ஒரு ரெண்டு அடியை உங்களை வாசிச்சு காட்டுறேன். துயரம் கொன்று விதியை வெல்ல சிறைகள் நூறாய் உடையமே, வழிகள் காட்டி நிமிரும் தலைவன் விழியில் அணிகள் சுடருமே, காலங்கள் கூடி விடையில்லாமல் தீராது நீளும் துயரமே, சோகங்கள் மாறி துயரில்லாமல் நிமிரும் காலம் கூடுமே. எப்படி வருது? ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு பாடல் வரிகளாக அந்த பாடல் வரிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழ் அரசியல் கைதிகள் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டவர்கள், விசாரிக்கப்படாமல் இருப்பவர்கள், இன்னும் சந்தேகத்தின் பேரில் உள்ளுக்குள்ளே இன்றும் அவர்களுக்கான விடுதலை எது என்று நிர்ணயிக்கப்படாமல் இருப்பவர்கள், இன்று பல ஆண்டுகளாக விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ எங்களுடைய தமிழ் கைதிகள் இன்னும் பாராமுகமாக இருப்பது பெரும் ஒரு அவலமான நிலையாகத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அந்த சக்திவேல் அவர்கள் இந்த பொது அமைப்பாக இருந்து கொண்டு இந்த அகதிகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றால், ஆன பொழுதிலும் அரசியல்வாதிகளும் கூட அதற்கான சரியான தேர்வுகளை இப்ப நல்லாட்சி அரசாங்கம் என்று வந்த அரசாங்கம் கூட இந்த தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக அவர்களை விடுதலை செய்வேன் என்ற ஒரு வாக்குறுதியோடு தான் அவர்கள் எல்லாம் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அவர்களை பற்றி மறந்து விட்டார்கள். அதனை தொடர்ந்து வந்த அரசாங்கம் கூட இன்னும் தொடர்ச்சியாக அவர்களுக்காக இப்ப 2009 இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அதில் காணாமலாக்கப்பட்டோர், கைது செய்யப்பட்டோர், அவர்களுக்கான விடிவு என்ன என்பது இன்னும் ஒரு ஏக்கமான கேள்விக்குறியாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்கள், சிறையில் இருப்பவர்கள் தான் தங்களுக்கான விடுதலை நோக்கி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது இன்னும் வேதனையை தருகின்ற, அவர்களை பற்றி வெளி உலகில் இருக்கின்றவர்கள் அவர்களை பற்றி அக்கறை கொள்வதாகவோ அவர்களுக்கான விடுதலையை நோக்கி தேடுவதாகவோ இன்னுமே ஆழமான தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் பொதுவான பார்வையாக இருக்கின்றது. ஆகவே இந்த கைதிகளுக்கு இன்னும் ஆழமாக பார்க்க போனால் இந்த விடுதலை போராட்டங்களில் இணைந்து கொண்டவர்கள், இணைந்திருந்தவர்கள், அவர்கள் கைதிகளாக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்காக வாதாடுவதற்காக கூட, வாதாடுவதற்கான வழக்கறிஞர்களை வைப்பது கூட அவர்களுக்கு யாருமே இல்லாத நிலையிலும் கூட இன்னும் கைதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களின் அவர்களை கூட பாராபட்சி அவர்கள் தங்களுக்குரிய வாழ்வு என்ன என்ற நிச்சயமற்ற வாழ்க்கை தான் அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இந்த நீங்கள் இந்த பாடலை செய்யும் பொழுது எனக்கு வந்த ஒரு ஒரு ஏக்கம் கவலை என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு, இது இவர்களுக்கான விடுதலை நோக்கி இவர்கள் நிபந்தனையற்று விடுதலை செய்யப்பட வேண்டும். பொதுமெனுப்பெண்கள் அல்லது அவர்களெல்லாம் இப்பொழுது நீங்கள் அண்மையில கேட்டிருப்பீங்கள், லொகான் ரத்வத்தையினுடைய செயலையும் கூட சிறைக்கு சென்று கைதிகளை அச்சுறுத்தியது மாத்திரமல்லாமல் அவமானப்படுத்திய அந்த நிகழ்வு கூட தமிழரசல் கைதிகளுக்கு ஒரு நிச்சயமற்ற வாழ்வை, ஒரு அச்சுறுத்துகின்ற வாழ்வை அவர்களுக்கு காட்டி நிற்கின்றது என்றே சொல்லலாம். ஆகவே இந்த அகதிகள் தொடர்பாக நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த வெளிவந்திருக்கின்ற பாடல் தொடர்பாக நான் மன திருப்தி அடைவதோடு உங்கள் இருவரையும் நான் பாராட்டி கொள்கின்றேன். 2008 இருந்து இப்ப வரையும் அவையரோட தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறேன். அவையரோட வழக்கு தொடர்பாகவும் மற்ற அந்த குடும்பங்கள் தொடர்பாகவும் செய்து கொண்டு வர்றோம். அதுல கரோலினாக்கான்ற பங்கும் இருக்குது. இப்ப ஒரு 3 முதல் நான் சுவிஸ் போயிருந்த போது ஒரு ஒரு சிறையில் ஒரு கைதி, ஒரு தம்பி, ஒரு அம்மாவுக்கு அவசர உதவி தேவைப்பட்டது. அவர் இன்னும் வெளியில வேற இல்ல, உள்ள இருக்கிறார் நீண்ட காலமா. அப்ப கேட்ட உடனே கரோலினாக்கா தானும் செய்யணும்னு அந்த அம்மாவுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அது போல நிறைய வேலைத்திட்டங்களை நாங்க செய்து கொண்டிருந்தோம். இப்ப அண்மையிலையும் வந்து சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நிறைய பேர் இங்கேண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்தாக்கள் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது பெருசா வெளியில வாரதில்லை. இப்ப கரோலினாக்கா மாதிரி செய்யறதை நாங்க வெளியில கொண்டு வர்றதும் இல்லை. அண்மையில விடுதலை செய்யப்பட்டு வந்த 16 கைதிகள் வந்தது இப்ப 2 முன்னுக்கு வந்திருந்த வியல் அவைக்கு கூட வந்து கணிசமான அளவு உதவியை வந்து செய்தது எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் தான் செய்தவை. அதுக்கு நிறைய பேர் இங்க செய்யணும். அதுல குறிப்பா சொல்ல போனோம், அதோட வந்து சுவிஸ்ல இருந்து இயங்கி கொண்டிருக்கணும் சோழமக்கரங்கள் என்று சொல்லிய அமைப்பு, அவைகள் வந்து வருடாம் வருடம் வந்து நிகழ்வு ஒன்றை நடத்தி அதனூடாக வந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கணும்.
தொடர்ந்து அந்த பணியில நிறைய பேர் இணைஞ்சிருக்கணும். நாங்கள் அதை வந்து இப்ப அண்மையில நாங்கள் அதோட எல்லாரும் உதவி செய்யற எல்லாருமே சேர்ந்து எங்களுக்குள்ள ஒரு 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 குழுவை ஆரம்பிச்சு அது சம்பந்தமா கதைச்சு அதை செய்து கொண்டு வரோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த செய்தியை கேட்கும் பொழுது. மிக்க நன்றி சாந்தி. நீங்கள் இப்படி ஒரு செயல் திட்டத்தை ஒழுங்கமைச்சு அவர்கள் தொடர்பான ஒரு ஆதரவு கரத்தை நீங்கள் கொடுப்பதற்காக, அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கான இப்ப புனர்வாழ்வளிக்கப்பட்டு அல்லது விடுதலை செய்யப்பட்டவர்களும் கூட இன்னும் அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான நிலைமை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இல்லையா? தற்போதைய அரசியல் நிலைமைகளை பார்த்தால் அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்களுக்கான பாதுகாப்பு அல்லது இருக்கின்றவர்களுக்கு ஒரு நிபந்தனை வெளியேறணும். அதுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னா அப்ப 95-94 அப்படி இருந்தெல்லாம் இருக்கணும். அதுல படிப்ப கிட்டத்தட்ட கொஞ்சம் இப்ப அரவாசி பேருக்கிட்ட அரசு பேர் விடுதலையே வந்திருக்கணும். அப்படியில இருக்கணும் வந்து இன்னும் அதுக்குள்ள இருக்கிறவர்கள் வந்து பெரும்பாலுமான ஆக்கள் அவைக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டாக்கள், மரண தண்டனை வழங்கப்பட்டாக்கள், ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டாக்கள், 200 வருடம் 600 வருடம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் இருக்கணும். அவைகளுக்கான அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இப்ப நாங்கள் ஒரு கைதிக்கு வந்து அவருக்கு எல்லா தீர்ப்பும் வந்து விளைச்சு கடைசியில அவருக்கு ஆயுள் தண்டனை சொல்லி சொன்னா அவைக்கான அந்த மேன்முறையீடு செய்யற வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இப்ப எல்லாவற்றுக்குமே வந்து இப்ப நாங்கள் அடிக்கடி இப்ப ஏற்கனவே வேற மீடியாக்கள்ல இது சம்பந்தமா நாங்கள் நிறைய கதைச்சிருக்கிறோம், அதை பற்றி நிறைய விஷயங்களை விவாதிச்சிருக்கிறோம். எல்லாவற்றுக்குமே தேவைப்படுறது வந்து பொருளாதார உதவி. அது அந்த பொருளாதார உதவி எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல. அதை இயன்ற அளவு நாங்க சேர்த்து எங்கள் ஊடாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. மற்றது உள்ள இருந்து வெளியில வந்தவைய பார்த்தோம் என்று சொன்னேன், பண்மையில வந்த அந்த 16 பேரை கூட பார்த்தோம் என்று சொன்னால் வெளியில வந்தால் அவைக்கான அடுத்த கட்ட வாழ்வாதாரம் வந்து என்னன்றது கேள்வி. அதுக்கான தேவைகள் எல்லாம் இருக்குது. இப்ப இன்றைக்கு கூட மதியம் ஒரு ஒரு சிறையில இருந்து வெளியில போக போற ஒருவருடைய குடும்பத்திலிருந்து தொலைபேசி எடுத்து கேட்டுச்சுன்னா அவர் இன்னும் வள காலத்துல வெளியில வர போறார். ஆனா வரைக்கும் அவருக்கான தொழில் வாய்ப்புக்கான உதவி உண்டு ஒழுங்கு பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டுருந்துச்சுன்னா அப்படி அந்த தேவைகள் நிறைய இருக்குது. குறிப்பிட்ட ஆக்கள் ஊடாகத்தான் அந்த உதவிகள் போய்கொண்டிருக்குது. அதை வந்து நாங்க பரவல் படுத்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்களுக்குள்ளே அதிகம் இல்லை. மற்ற பாதுகாப்பு என்று சொன்னால் அந்த சூழல்ல நாங்கள் வந்து இந்த முடிவை நாங்கள் எடுக்கவோ இல்லை அவையால் சொல்லவோ அதுக்கான எந்த எந்த உரிமையும் இல்லாமத்தான் அவையால் இருக்கணும். அப்ப அதை பற்றி நாங்கள் அதிகம் பேசி அதுக்காக நாங்க எதையுமே எங்களால் எதையுமே செய்ய முடியாது. எங்களால கொடுக்கக்கூடியது வந்து அவைக்கான அந்த பலம், அந்த நிலத்துல வாழ்றவைக்கான அந்த வாழ்வாதார உதவி, மற்ற சிறையில இருக்கணும்னு சொன்னா அவையில் வெளியில வாரத்துக்கு அந்த சட்ட உதவிகளுக்கான நிதி உதவிகள், அதுக்கான தேவைகளைத்தான் நாங்க செய்யலாம். அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தோம்னு சொன்னா அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். சட்ட இது இன்னுமே பரவல் படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பணி சாந்தி, உங்களுடைய அல்லது உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு தொகையினருக்கு ஊடாக செய்யப்படுகின்ற அந்த உதவி எத்தனை பேர் எத்தனை அளவு சார்ந்து இருக்கின்றது, இன்னும் உதவி எட்டப்படாமல் இருக்கின்ற எத்தனை கைதிகள் இருக்கின்றார்கள் என்பது எல்லாருக்குமே சரியாக கணக்கு அந்த புள்ளி விவரங்கள் தெரியாத நிலையில் இருக்கின்றது இல்லையா? இதுல பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப இப்ப வந்து இப்ப 50 பேர்தான் இப்ப இருக்கிறோம். 67 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோம். இப்ப அந்த அவை எவ்வளவு பேர் இருக்கணும், அவைகளுடைய வழக்குகள் என்னன்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த விவரங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து அதுக்கான திட்டம் அது வேற வேற இப்ப அங்க கூட மனித அமைப்புகள் ஊடாக எல்லாம் அது கொடுத்து எல்லாம் அது செய்து கொண்டிருக்கணும். இப்ப 2009 வந்த சண்டை முடிஞ்ச காலம் வந்து அப்ப நிறைய பேர் இருந்தவர். அந்த 2011 எல்லாம் வந்து 900 பேர் வந்து அந்த விசாரணை கைதிகளாயே மேகசீன்ல சிஆர்பி எல்லாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தீர்கள். இப்ப அண்மையில கூட வந்து அந்த நீண்ட காலம் விசாரிக்கப்படாமல் இருந்தாக்கள்ல கூட அவையில அவையில வந்து விடுதலை செய்யப்பட்டு வந்திருக்கிறோம். அது படிப்படியா நடக்குது. ஆனா அது இன்னும் மதிப்படுத்தப்பட்டு இப்ப ஆயுள் தண்டனை கிடைத்தவையல் மற்ற பதானத்தை பார்த்து விட மத்திய குண்டு மத்திய வங்கி குண்டு வழிபோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவைக்கெல்லாம் வந்து அவைய வந்து நீண்ட காலம் 200 வருடம் தண்டனை அப்படி எல்லாம் இருக்கணும். அவைந்த வழக்குகளுக்கு வந்து அடுத்து செய்யக்கூடியது வந்து அவைக்கான மேன்முறையீடு.
அந்த மேன்முறையோடு அவைக்கு சரி வர வேணும். அதுக்கு அப்பால வந்து அவைக்கான இன்னொரு ஏதாவது ஒரு அரசாங்கம் ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று எடுத்து அதனூடாக விடுதலை செய்தால்தான் அவையில் இந்த நிலைமை வந்து மாறும். ஆகவே தொடர்ச்சியாக அரசுக்கும் சர்வதேசம் சார்ந்தும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா சாந்தி? அதே அந்த அவர்களுடைய விடுதலை தொடர்பாக அந்த அழுத்தங்களை தொடர்ச்சியாக அவர்களுக்கான குரல் கொடுக்க வேண்டிய, வெளியிலிருந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே பட்சத்தில் இந்த விடுதலை ஆகி போறவர்கள், நாங்கள் அண்மையில் பார்த்தோம், ஒரு கிராம உத்தியோகஸ்தர் ஒருவர், அவர் வந்து முதல் நிதித்துறையில் இருந்திருக்கின்றார். அவர் புனர்வாழ்விக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஒருவர் இப்போது நவாலி கிணற்றில் ஒன்றில் அடித்து கொல்லப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகின்ற, அடிகாயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியில் வந்தவர்கள் பலர் இப்படி ஏதோ ஒரு வகையில் கொல்லப்படுவதும் மரணத்துக்குள்ளாவதும் கூட இன்னுமே ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. கரோலின் அக்கா, நீங்கள் இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுக்கு இருந்த, நீங்க காதல் பாடல் வேண்டாம் இந்த அகதிகளுக்கான பாடலை பாடும் பொழுது உங்களுடைய உணர்வு, எவ்வளவு உணர்வோடு அந்த பாடலை நீங்க பாடுனீங்க, எப்படி அந்த இசை உங்களுக்கு அந்த உணர்வை தருவதற்கான இசை அமைப்பு பற்றியும் சொல்லுங்க. இசை அமைப்பு நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் கண்ணன் அவர்கள் தான் இந்த பாடலை இசையமைத்திருக்கின்றார். இதற்கு அந்த கம்போசிங் கூட எல்லாமே செய்தது டெரிக் அண்ணா. அவர் நிறைய எங்கட மாவீரர் பாடல்கள் இது சம்பந்தமான விஷயங்களில அதிக பாடல்களை செய்த ஒருவர். எனவே அவர் இந்த பாடலை எனக்கு மெலோடி தந்தபோது எனக்கு தோன்றியது, ஐயோ இது லவ் சாங்கா வேண்டாம், இதை விட இன்னும் கொஞ்சம் வடிவாக ஒரு கைதிகளுக்கு நான் இந்த பாடலை செய்ய வேண்டும், இந்த பாடலை கேட்டு அவர்கள் மனம் மாற வேண்டும். இது வந்து நான் ஆரம்பித்தது பங்குனி மாதம். ஆனால் இடையில ஏற்பட்ட சில தடங்கல்கள், அதாவது நான் சுயினமாக இருந்தேன், அதன் பின்பு இசையமைப்பாளர் கொரோனா காரணமாக 2 மாதம் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். பல தடைகளின் மத்தியில் வந்தாலும் இந்த காலத்துக்கேற்ற இந்த நேரத்தில் இப்படி இந்த பாடல் வந்தது எனக்கே ஒரு அது நான் பாடணும் என்று இருந்திருக்குது. அதனால தான் இப்படி வந்தது. ஏன்னா நிறைய பேர் தொலைபேசிகளில் அடித்து டெலிஃபோன் பண்ணி சொன்னாங்க, இலங்கையிலிருந்து கூட நிறைய ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்களால் நேரடியாக வாழ்த்துக்கள் போடக்கூட அவர்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை நாங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும். ஏன்னா சிறையில் இருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இதை பற்றி கதைத்திருக்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் யாரும் எடுக்கவில்லை, இந்த சிறைகளுக்கான ஒரு இசையை யாரும் செய்யவில்லை என்று வேதனைப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த பாடல் வந்து அவர்கள் எல்லோருக்கும் அவர்களது ஆசையை நிறைவேற்றியதாகவும் அந்த ஒரு மன திருப்தியையும் கொடுத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அதுல வார வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த மகனை தேடுகிற தாய் எப்படி இருப்பா, அந்த அப்படி இருந்த பல விஷயங்கள், அந்த ஒரு நாளைக்கு அவர்களுக்கும் விடிவு வரும், நிச்சயமாக அவர்கள் இந்த ஒரு 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 புதிய தேசத்தை காணுவார்கள் என்று சொல்லுற அந்த அந்த வார்த்தைகள், அந்த உறுதி வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு இசை மருந்தாக இருக்கட்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுக்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுத்திருக்கும். நிறைய நாடுகளிலிருந்து எனக்கு அழைப்புகளும் வாழ்த்துக்களும் வந்த வண்ணமே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இப்படியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எப்படி நினைத்தீர்கள் என்று. ஆனால் உண்மையிலேயே நான் நினைத்தது அதிக தூரமாயிருந்தாலும் இந்த நேரத்துக்கு இந்த பாடல் வந்து சேர்ந்தது தான் உண்மை. அதற்கு நான் உண்மையில் இந்த இடத்துல தரிக்கணும். இந்த பாடலை எனக்கு தந்த பரிசாதந்த தரிக்கண்ணாக்கு நான் உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். என்னால் எந்த ஒரு பாடலை கொடுத்தாலும் அவர் எனக்கு ஒரு வாழ்த்து செய்து கூட வீடியோவில் அனுப்பியிருந்தேன், நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அவர் அவ்வளவு தூரம் சந்தோஷமாக என்னை வாழ்த்து இப்படி ஒரு இது இந்த பாடலின் பின்பாவது இந்த மக்கள் ஒரு விடுதலை பெற்றோம் என்ற ஒரு இது வந்தால் அது சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லியும் அவர் நிறைந்த வாழ்த்தாக அந்த விடுதலை பெற வேண்டும் என்று அந்த மக்களுக்காகவும் இறங்கி வாழ்த்துக்களை தந்திருந்தார். உண்மையில் அது கூட மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது. இந்த பாடல் பாடும்போது உண்மை ஒரு வலி ஒன்று இருந்தது தான். ஏனென்றால் சிறையில் இருந்தவர்களுக்கு தான் அந்த சிறையின் வாழ்வை பற்றி தெரியும். எவ்வளவு சுதந்திரமாக நடமாடினாலும் ஒரு நாள் சிறையில் இருந்து பார்த்தால் அந்த சிறையின் வலி தெரியும். அந்த வகையில சிறையில இருந்து வந்தவா, சிறையில் என்ன கூட நான் வந்து புலனாய்வன் சொல்லி என்னை கூட சிறையில் கொண்டு போனார்கள். ஆனால் எனது வாதத்திறமையும் நான் வந்து வைத்திய துறையில் இருந்த ஒரு காரணத்தாலும்
அங்கே என்னை அப்படி அவர்கள் என்னை கொண்டு போக முடியவில்லை. ஆனால் விசாரணைக்கு உண்மையிலேயே கொண்டு போய் அங்கே வைத்திருந்தார்கள் தான். ஆனால் நான் அதன் பின்புதான் யோசிச்சேன், உண்மையில சிறை என்பது வந்து சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கும் எங்களை கொண்டு போய் ஒரு சுவருக்குள் வைத்து எதையுமே பார்க்காத ஒரு உலகமாக வைத்தால் எப்படி இருக்கும் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். என்னை பொறுத்தவரை அதில் ஒரு நாள் இருந்து வந்தால் அந்த சிறையின் வலி என்பது தெரியும். அதைத்தான் நான் இங்க குறிப்பிடவிருக்கிற, அதுதான் அந்த பாடலை பாடும் பொழுதற்கு உண்மையிலேயே எனக்கு நிறைந்த வழியாகத்தான் இருந்தது. உண்மையிலே அது எப்படி வழியில வருவோம் என்று அவர்களின் ஏக்கத்தை என்னால புரிந்து கொள்ள கூடியதாக இருந்தது. அதற்கேற்ற வரிகளை உண்மையிலே நேசக்கரம் மிக அற்புதமாக எழுதியிருந்தார். நான் ஏதோ ஒரு வசனம் வரவில்லை என்று சொன்னேன். அந்த ஏனென்றால் எல்லோரும் தலைவனை நினைத்தே வந்தவர்கள் சிறையில் அடைபட்டு இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை அதுக்கு வைக்கலுமா, வைக்க முடியுமா சாந்தி அம்மா என்று கேட்டதுக்கு சாந்தி சொன்ன வசனம் என்ன தினம் ஒரு வசனம் ஒன்று அவ சொன்னா சாந்தி, அந்த வசனம் வந்து வழிகள் காட்டி நிமிரம் தலைவன் விழியில் அணிகள் சுடலில் என்ற ஒரு வார்த்தையை போட்டு தந்தா. அப்பதான் எனக்கு நல்லா திருப்தியா இருந்தது. எங்க வந்தாலும் எனக்கு அந்த தலைவன் இதுல வழிநடத்தெல்லாம் போனதுன்றத சுத்தி காட்ட வேண்டும் என்றதை நான் கேட்டபோது சாந்தி உடனே மாற்றி அந்த வரிகளையும் எழுதி தந்தா. எனக்கு அப்போது நல்ல சந்தோஷம், எனக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தது. இப்படி ஒரு இதை செய்யறது உண்மையிலேயே எனக்கு சரியான மகிழ்ச்சியா இருந்தது. இந்த பாடலை ஒரு காலத்தின் பதிவுதான், ஒரு அதுதான். இது வந்து யாருமே நினைக்கவில்லை, நினைத்தாலும் செய்யவில்லை. அதை முதலில் எனக்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுகின்றேன். இந்த பாடலை நான் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்ததை நினைத்து உண்மையிலேயே இன்றைக்கு நான் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏதோ ஒரு வகையில் இது ஒரு இசை மருந்தாக அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் என்று நான் நினைக்கின்றேன். ரஜிதா, துயரம் கொன்று விதியை
காலம் முடியுமே. மலரும் பூவும் விடியல் தீடும் கனவு யாவும் இறையுமே. வந்த மண்ணில் எங்கள் வீர மிக்க நன்றியக்கா. ஒரு ஆத்மார்த்தமாக உள்ளுணர்வோடு உள்ளுணர்வு உந்த பெற்று நீங்கள் அந்த பாடலை பாடியிருக்கிறீர்கள். அவ்வளவு ஏக்கமாக அந்த பாடலை பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுடைய நேர்களும் கூட அந்த பாடலை பார்ப்பார்கள் நினைக்கின்ற நேசக்கரம் சாந்தியும் நேசத்தோடு எழுதினிய வரிகள் தான் அந்த வரிகளும். சாந்தி, நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு இரண்டு நாள் தான் அவர் மெட்டை தந்து அந்த பாடலை எழுத சொன்னார். உங்களுக்கு எப்படி இருந்த அந்த பாடலுக்குரான மெட்டுக்கள், நீங்கள் வரிகளை சொற்களை புகுத்தி அதை பாடலாக்குவது எவ்வளவு கடினமாக இருந்ததா ஈஸியாக இருந்ததா, அல்லது நீங்கள் உங்களுக்கு ஒரு நீண்ட அனுபவம் கைதிகள் சார்ந்து இருக்கின்றது, அரசியல் கைதிகள் சார்ந்து தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களாகவே, எப்படி உங்களுக்கு அந்த பாடலை போடுவது அல்லது பாடலை கொண்டு வர வேண்டும், உள்ளாத்தமான வரிகள் எப்படி வந்து உதித்தது, எப்படி நீங்க அதை கட்டமைச்சீங்க அந்த ரெண்டு நாளுக்கு? ரெண்டு நாளைக்குள்ளேயும் தந்தா நான் அதை ஒரு நாலு தரம் கேட்டுட்டு இருந்த மட்டு. அப்ப இந்த விஷயம் தானன்றத அதை கொஞ்சம் அதுக்கு ஒரு அவகாசம் எடுத்து யோசிச்சு அதை செய்தேன். மத்திய எனக்கு நீண்ட காலம் தொடர்புடைய இருக்கிறபடியால வந்து அதிகமா வந்து பலர் பற்றிய அவையை பற்றி இன்னொரு எழுதியிருக்கிறேன். சிறையில இருந்து வேதறையில இருந்து மரணித்தவை பற்றி எழுதியிருக்கிறேன். அப்ப அந்த ஞாபகங்கள் மற்ற அந்த அம்மாக்களுடன் நான் நிறைய தொடர்புல இருக்கிறேன். அவையர் என்ற ஆளுங்க, அந்த பிள்ளைகளை பத்தி அவை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, அதையெல்லாம் நினைச்சுதான் அதை எழுதினேன். பாதிக்கப்படுகின்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறீர்கள். சாந்தி, உங்களுடைய உங்களுடைய மாவீரர் பாடல்களை நான் கேட்டிருக்கின்றேன். அதே வேளையில் சமூகம் சார்ந்த பாடல்கள், காதல் பாட்டுங்க எழுதியிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நான் கேட்க இல்லை. உங்களுக்குள்ளையும் காதல் பிறந்திருக்கின்றது, சோகம்தான் இருக்கின்றதும் இருக்கணும். முதல் பாடல் அதுக்கு பிறகு பவனியால இருந்து தங்கச்சி ஜெயந்த் என்ற தங்கச்சி பாடியிருந்தா. கரோலினாக்கா, நீங்கள் சாந்தியினுடைய வரிகளை பற்றி நீங்க எப்படி கன பாட காதல் பாட்டு பாடியிருக்கிறீங்கள், அதே மாதிரி கைதிகளுக்கான பாடலும் பாடியிருக்கிறீங்கள், பாடியிருக்கிறா. பாடலாசிரியராக சாந்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய மன பதிவு என்ன, என்ன பதிவு அவ பற்றி நீங்க நினைக்கிறது? இல்ல, சாந்தி நல்ல ஒரு, அதாவது வந்து இப்ப எல்லோரும் போடுற வரிகள் மாதிரி அவங்க கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு நாலு தடவை பாடலை கேட்க வேண்டும். இப்ப சும்மா எல்லோரும் எழுதுவதை போல எழுத மாட்டான். இப்ப நான் கூட ஒரு இயல்பு கவிதையாகத்தான் எழுதுவேன். அதாவது இப்ப நேரடியாக ஒரு சொல்ற போல, அதாவது என்னது உள்ளத்தில் எழும் நினைவுகளை எழுதுவதும் கவிதை தான். இப்ப ஷாம் எழுதும் கவிதைகள் அப்படி, இப்ப ஷாம் கூட கவிதைகள் எழுதும் போது அவற்றை நடைகள் ஒருவர் நான் ஷாம் என்று பாடியிருக்கின்ற அந்த வேலை சொல்றேன். அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் மிகவும் ஒரு இலக்கணமானதும் ஒரு மர அப்படியானதாகவே இருக்கும். அப்படி சில பேருட வரிகளை ஆழமாக பார்த்தாத்தான் அது இந்த புரியும், அர்த்தங்கள் புரியும். அந்த வகையில சாந்தியின் இதுக்கும் இப்படித்தான். அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஃபீல் வராமலே இல்ல, எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்லி சாந்தி சொல்லிச்சு, இப்படி என்ன ஐசப்பறவா, அது இப்படித்தான் கருத்து வரும், அது உண்மையான அந்த கவிஞர்களுக்கு புரியும் என்று நான் சொன்னேன். இல்ல, இது கொஞ்சம் எளிமையாக எழுதினால எல்லாருக்கும் புரியும் என்று. எல்லோரும் எளிமையாகத்தான் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி எழுதினார்கள். சில பேருடைய கவிதைகள் வந்து கொஞ்சம் இலக்கணத்தோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வேலை சாந்தியின வரிகள் அப்படித்தான். ஏற்கனவே மகளுக்கு ஒரு பாடல் எழுதுகின்றார், உன் உள்ளங்கையில் உலகமடி மகளே என்று. அந்த சில அவன் வரிகள் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஒரு கனமானதாகவும் தான் இருக்கும் அவன் கவிதைகள். அப்படி நான் பல எல்லா கவிஞர்களோடும், அதாவது தேசியத்துல முக்கியமான எல்லா கவிஞர்களோடும்
நான் பயணித்திருக்கின்றேன். எல்லோருடைய பாடல்களும் ஒவ்வொரு வித்தியாசமான கவிதைகளை கொண்டு வரக்கூடியதாக தான் இருக்கின்றது. நீங்கள் சரியாக அர்த்தங்களை எந்த கவிஞர்னாலும் அந்த அர்த்தத்தை சரியா புரிஞ்சு புரிய வச்சுதான் நீங்க பாடலையும் பாடுறீங்க. நானும் ஒரு சில பாடல்களை ஒரு குட்டி கவிஞர் என்று சொல்லலாம். கவிஞர் எல்லாம் சொல்ல முடியாது, நான் அப்படி இல்லை. நான் பாடுகின்றதை ஏற்றுக்கொள்வேன். கவிதை என்றது சில வேளைகளில் எனக்கு சிலருக்கு மட்டும்தான் வரும், மாவீரருக்கு வரும், தலைவரை எழுத சொன்னா வரும், கரும்புலியலை எழுத சொன்னா வரும், ஆனால் காதல் நிறைய வரும். ஆனால் அதுக்கு நீ மினைக்கிட்ட ஒரு பாடலை எழுதவில்லை, என்ன எப்போதும் பாடல் எழுத வராதோ அப்படிலாம் சாந்தி சொல்லிக் கொண்டிருப்பேன். சாந்திக்கு சாந்தி இப்படியோ வருகிறன்னா சாந்தி விஜயத்தை சொல்லும். அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல சகோதரமாக நல்ல ஒரு நட்புறவோட சாந்தி இப்ப நாங்கள் ஒரு கவி ஒரு மொழிந்த ஒளிகள் என்ற ஒரு கவிதை ஒரு ஒரு புத்தக வெளியீட்டில் தான் நாங்கள் முதன்முதலாக சந்தித்தது சாந்தியை. தொட்டு இன்று வரைக்கும் நல்ல ஒரு நட்புறவு எங்களுக்குள்ளே உண்மையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் வந்து நல்ல ஒரு புரிந்துணர்வு தான். சாந்தி அவருடைய வேலைகளையும் இதுகளையும் பார்ப்பதுல சரியான தெளிவாக இருப்பா. இந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரியான நினைக்கிற மாதிரி அவ அதை எழுதி தருவா. அந்த இதுகள் இருக்கின்றபடியால கரோலினாக்கா அந்த பாடின மேடையில தான் நான் முதல் ஏற்கனவே பாடலை கேட்டிருக்கிறேன். இதுல இன்டர்நெட்ல பாத்துருக்கேன். அந்த நிகழ்வு ஒன்றுதான் சந்திச்ச நாங்கள். அப்ப சந்திச்ச அண்டு வந்து இவ பாடின முதல் அந்த மேடையில பாடின பாட்டு தென்னங்கீட்டு தென்றல் வந்து மோதும் அந்த பாட்டு பாடினவ அந்த அதுலதான் முதல் அறிமுகமானாங்கள். அதுக்கு பிறகு நான் இப்ப கரோலினாக்கோட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொண்டிருக்கேன், போயிருக்கிறேன். நான் வந்து இந்த நிறைய சிக்கல்களுக்குள்ள இருந்த காலம் வந்து எனக்கு என்னுடைய அம்மா எப்படி எனக்கு ஒரு ஆதரவா ஒரு அம்மா பிள்ளைக்கு இருப்பாவோ அப்படி எனக்கு ஒரு ஆதரவு தந்தோராள் கரோலினாக்கா. இவர் ஏன்னா ரெண்டு பேரும் இந்த லைஃப்ல வந்து நான் அந்த காலம் முழுக்க அந்த அவையில மறக்க மாட்டேன். அந்த நிறைய உதவிகள் செய்து என்னோட நீண்ட அப்படி தொடர்ந்து வர்ற ரெண்டு பேரும் சின்ன சின்ன செய்தது சொல்றதா பிடிக்கும். அதனால்தான் பல இதுகளை சாந்தி சொல்லும். நீங்க சொல்றது பல பேருக்கு தெரியாது. இப்பவும் பெரிய ஒரு திட்டம் நாங்க வச்சிருக்கிறோம், அதை செய்யறதுக்கு சாந்தி கோமிட்டு நான் அதை சாந்தி சொல்லிடுவோம்னு யோசிச்சு நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நிச்சயமாக சாந்தி இந்த விஷயத்துல இந்த கைதிகளுக்கு உதவி செய்யற விஷயத்திலும் சரி நான் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறேன். ஏதாவது ஒரு கைதியை எனது சில விலையை நான் வெளிக்கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கின்றேன். அங்கே இருந்து இந்த இந்த ஒரு உணவுகள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை சாந்தி நேற்று சொன்ன போது நான் சொன்னேன், அதுக்கு நீங்க என்ன வேணுமானாலும் சாந்தியம்மா என்கிட்ட கேளுங்க, நான் அப்படியான விஷயங்களுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன். அங்கே இருக்கிறவர்கள் ஒரு நேர சாப்பாடு சாப்பிட முடியலையே நல்ல சாப்பாடுன்ற ஏக்கம் அவர்களுக்கு வேண்டாம். ஏன்னா நாங்க சாப்பாடு இருந்து சாப்பிடாமல் இருக்கிறோம். அவர்களுக்கு சாப்பிட ஆசை இருக்கும், ஆனா ஜெயிலில் எப்படி சாப்பாடு என்பது எல்லோருக்குமே தெரியுமே. அப்ப அப்படியான அவர்கள் எல்லாம் எங்களுக்காக வெண்ணித்தியாகம் செய்தவர்கள். அப்படி நாங்கள் அவர்களை விட்டுவிட முடியாது. இதே போல மற்றவர்களும் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருவர் செய்தால் கூட அங்கு உள்ளவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள். அதைத்தான் நான் நிச்சயமாக நாங்கள் சில பேருக்கு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு வழிகள் தெரியாம இருக்கும். இப்படி நாங்கள் பேசுகின்ற பொழுது சில பேரும் மனம் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். இப்ப சாந்தியுடைய மிக முக்கியமான பணி இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக அவர் எடுக்கின்ற முக்கியமான பணி. அவர் பேசும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு ஆத்ம திருப்தியாகவும் இருக்கின்றது. ஒரு குழுவாக இருந்து அது தொடர்பாக செயற்படுகின்றார்கள். அதே போல சில கைதிகள் பெயரும் வந்து என்னுடைய உதவி அமைப்பின் பெயர் தான் நேசக்கரம் என்ற பெயரும் சாந்தி நேசக்கரம். சரி சரி சாந்தி, இது நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எழுதுறீங்க, தொடர்ச்சியாக தேசியம் சார்ந்து சமூகம் சார்ந்து நீங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அண்மை காலங்களில் ஒரு எழுத்தாளராக உங்களுடைய மனதில் என்ன கனம், எதை பற்றி நீங்கள் வெளியில் சொல்ல வேணும், அது எதை பற்றி பேச வேண்டும் என்று உங்களுடைய மனதில் துருதுருத்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன? நான் எனக்குள்ள சொல்ல வேணும்னு நினைக்கிற விஷயத்தை நான் எழுத்தா எழுதிடுவேன். அப்படி எழுதி வெளியிட்டிருக்கிறேன். இப்ப அண்மையில நான் எழுதின விஷயம் மாதிரி இந்த சிறையில் உள்ள கைதிகள் தொடர்பாகத்தான் ஒரு நீண்ட ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தனா நாங்கள் அதை வந்து இப்ப அது ஒரு இன்னொரு வடிவத்திலே அதை கொண்டு வர போறோம். மற்றது இவர்களுக்கான ஒரு பாடல் ஆல்பம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அது இந்த வருட இறுதிக்குள்ள வந்து அந்த ஆல்பம் வெளிவரும். நாங்கள் அதை மெய்வழியூடாக அதை கொண்டு வருவோம் என்று நம்புறேன்.
நான் சொல்ல வேண்டும் நினைத்தேன். சாந்தி, இந்த பாடலின் பின்பு ஒரு சிறை கைதிகளுக்கு என்னுடைய ஒரு சிறுகத தொகுதி வந்து இந்த வருடம் வெளிவர இருக்கிறது, நிழல் குடை என்ற பெயரில். அது முழுவதுமே இந்த கைதிகளோட சம்பந்தப்பட்டு அவையோட வாழ்க்கை, அவையோட பழகின, அவையோட நிலைமைகள் தொடர்பு, அவையோட நிலைமைகளையும் மற்றும் இந்த யுத்தம் முடிவுக்கு பிறகு வந்து அந்த குடும்பங்கள், பொதுவாக அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டுக்காக போனவையோட குடும்பங்கள் பற்றின அவையோட அனுபவங்களை நான் சிறுகதை தொகுதியா எழுதியிருக்கிறேன். அது இந்த வருடம் வரை அந்த கதையை வாசிக்கிறது ஆவலா இருக்கிறேன். சாந்தி, நீ உங்களுடைய கதை புத்தகம் வந்த உடனே எனக்கு கிடைக்கும்படியாக, அல்லது கிடைப்பதற்கான வழிகளை செய்யணும், நானும் அதையும் பெற்றுக்கொள்வேன். உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறோம், கட்டாயம் வாசிக்கணும், அதுபடி தெரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் உங்களுடைய அனுபவங்கள் நீண்ட இந்த சிறைக்கைதிகள் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சி அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய அனுபவங்கள் உங்களோடு வாழ்வோடு வரும். ஆகவே இது பதிவாக்கப்பட வேண்டிய பல விஷயங்களும் கூட காலத்திலே எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே பல பக்கங்கள் இருக்கின்றன, பல பதியப்படாமல் இருக்கின்றன, பதிவு செய்ய வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய செய்யப்படுகின்ற வேலைகள் இப்படி எழுத்தாளர்களுக்கூடாக அல்லது சமூக ஆர்வலர்களுக்கூடாக பாடல்களுக்கூடாகத்தான் அது காலத்தின் பதிவாக வரலாறாக உண்மைத்தன்மையோடு விளங்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இந்த பாடல் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று நம்புகின்றேன். இந்த பாடல் அரசியல் கைதிகளாக சிறைகளில் வாடுகின்ற எங்களுடைய ஈழத்து அரசியல் கைதிகளுக்காக சமர்ப்பணமாக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அவர்களுடைய வெளிச்சமான விடுதலை நோக்கி எல்லோருமே அவர்கள் காத்திருப்பது போல நாங்களும் அதற்கான அழுத்தங்களை எந்த வகையில் எங்களுடைய ஆதரவை கொடுக்கலாம் என்பதும் கூட நாங்கள் சற்று நின்று நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இந்த நேரம் இந்த பாடலை பாடிய இசைப்பறவை கரோலின் அவர்களுக்கும் பாடல் ஆசிரியர் நேசக்கரம் சாந்தி அவர்களுக்கும் மெய்வழி சார்பாக எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கூட. இந்த இறுதியாக கரோலினா ஏதாவது சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் இந்த நேரத்துல இந்த பாடலை கொண்டு வந்து இந்த மெய்வழியில இப்படி இந்த கைதிகளுக்காக நாங்கள் செய்த இந்த அர்ப்பணிப்பை இங்கே இந்த மெய்வழி மூலம் வெளியிட்ட எமது மெய்வழி குழுவினருக்கும் சாந்தி நேசக்கரத்துக்கும், அதாவது பாடல்களை அற்புதமாக எழுதின எமது என்னன்னு சொல்ற கவிஞர் சாந்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற இன்னொரு விடயம் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சாந்தி, இப்போது இந்த பாடலின் பின்பு நான் இருக்கேன் சொன்ன போல பாடலின் பின்பு ஒரு ஆல்பம் வெளியிடுவதாக இருக்கின்ற, அதில் வரும் பிள்ளைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான பாடல்கள், ஒவ்வொரு நாட்டில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து இந்த ஆல்பத்தை வெளியிடுவதற்கு இருக்கின்ற. நிச்சயமாக எனது உதவி அவாவுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஆல்பத்தின் மூலம் செய்கிற இந்த பணங்களை கூட நாங்கள் எமது கைதிகளுக்குத்தான் அதை செலவழிப்பதாக இருக்கின்றோம். அந்த ஆல்பமும் இந்த புத்தக வெளியீடும் சேர்ந்து வரும் பொழுது நிச்சயமாக இன்னொரு தடவை நாங்கள் மெய்வழியுடன் தொடர்பு கொண்டு நிச்சயமாக எப்பொழுதும் மெய்வழியுடைய ஆதரவு இருக்கும். உங்களுடைய நல்ல பணிகள், மக்கள் சார்ந்து எங்களுடைய தேசம் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முயற்சிகளுக்கு மெய்வழியுடைய ஆதரவு எப்போதும் மக்களோடு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காகத்தான் எங்களுடைய பயணங்களும் எங்களுடைய முழு முயற்சிகளும் கூட. ஆகவே இருவருக்கும் வாழ்த்துக்கள். சாந்தி, இறுதியாக ஏதாவது கூற விரும்புகிறீங்களா? பாடலாசிரியர் அடுத்த இந்த ஆல்பம், அதோட வந்து சிறையில இருந்து மரணிச்ச நிறைய பேர் சிறைகளை இருந்தே இறந்து போயிருக்கணும். அவியலையும் மற்ற சிறையில இருந்து வெளியில வந்து இறந்து போன அவியல் பற்றின அவியலின்ட வாழ்க்கை ஒரு புத்தகமும் எழுதி கொண்டிருக்கிறேன். அதுவும் அடுத்த இந்த வருட இறுதி கிளையில அடுத்த தொடக்கத்துல வந்து வெளியில வேற இருக்கிறது. அதை இந்த நிகழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்றோம். இந்த நேரத்தை தந்த உங்களுக்கு நன்றி. நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு விஷயத்தோட சந்திப்போம். கட்டாயமாக தொடர்ந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. பல முயற்சிகள் எடுக்கிறீர்கள் சாந்தி. எங்களுடைய எழுத்து கூடாக எங்களுடைய தேசம் பற்றி பேசிக்கொண்டிருப்பது மிகவும் காலத்தின் கடமையாக இருக்கின்றதாகவே அந்த கடமையை மனமு வந்து பல சிக்கல்கள் இருக்கும், வாழ்வு சிக்கல்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை கடந்து மக்களுக்கான உங்களுடைய பணிக்காக எங்களுடைய மக்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இருவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி.
சார், நேர்களை இன்று மெய்வழியின் கலை வழியில் மிக முக்கியமான ஒரு ஆத்மார்த்தமான ஆழமான விடயம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இது அரசியலில் ஒரு மென் பேச்சு பொருளாகவே நின்றுவிடக்கூடிய ஒரு விடயம் அல்ல. தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயம், இந்த கைதிகளுடைய விடயம் அண்மை காலமாக தொடர்ச்சியாக போராட்டங்களும் அது தொடர்பான விழிப்புணர்வுகளும் பரவலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் அருட்தந்தை சக்திவேல் அடிகளார் கூட பல ஆண்டுகளாக இந்த அரசியல் கைதிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே இன்னும் சர்வதேசம் நோக்கி இவர்களுடைய விடுதலை தொடர்பாக அல்லது அவர்களுடைய வாழ்வின் பாதுகாப்பு தொடர்பாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் எங்கள் வாழ்வில் அவர்களை பற்றியும் சற்று சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த பாடலை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த ரசனையோடு அவர்களுக்கூடாக வெளிவரும் இன்னும் வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் காத்திருக்கின்றோம். அதுவரை இப்பொழுது உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.